ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மாமா. இன்னைக்கு செவ்வாழைப்பழம் மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். செவ்வாழைப்பழத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மில்க் ஷேக்கா சாப்பிடும் போது இன்னும் நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். வாழைப்பழத்துல நான் என்னென்ன பொருள் போடுறேன்றத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாழைப்பழத்துல உள்ள தோல்களை நம்ம நீக்கி எடுத்துட்டோம். நீக்கி எடுத்ததுமே நம்ம சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். எவ்வளவு வாழைப்பழம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மற்ற பொருள்களையுமே ஆட் பண்ணிக்கணும். இப்ப நான் வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்ம மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா கூலிங்கா குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐஸ் கியூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ண பீசஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்துல உள்ள விதைகளை நம்ம நீக்கி எடுத்துட்டோம். பேரிச்சம்பழம் சேர்க்கும் போது நம்ம உடம்புக்கு இன்னுமே நிறைய நல்ல சத்துக்கள் கிடைக்கும். முந்திரி எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி போட்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் போடும்போது இன்னுமே நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும். இப்ப நம்ம வாழைப்பழத்துக்கு தேவையான அளவு சுகர் எடுத்திருக்கேன். நீங்க வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லனா பனங்கல் கண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மாதுளம்பழம் ஜூஸ் போட்டிருக்கேன், அதுல வெல்லம் சிரப் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இப்போ வந்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கோம். இப்ப எல்லாத்தையும் ஈவனா நம்ம ஒன்னா நைஸா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இப்ப நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் வந்து நம்ம ஜூஸ் கிளாஸ்ல அவுட்லைன்ல டெக்கரேஷன் பண்றதுக்காக தான் இப்போ நான் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ ஆஃப் லெமன் எடுத்து அதனுடைய ஜூஸ் எடுக்கிறேன். நம்ம அவுட்லைன்ல கிளாஸ்ல நம்ம டெக்கரேஷன் கொடுக்கும் போது இன்னுமே நல்ல ஒரு அழகு கொடுக்குங்கிறதுனால இப்போ நம்ம அந்த ஜூஸ் கிளாஸ்ல அவுட்லைன் டச் பண்ணி டிப் பண்ணி எடுத்திருக்கோம். இப்ப சுகரையுமே நல்லா டிப் பண்ணி எடுத்துப்போம். அந்த லெமனோட அந்த சுகர் டிப் பண்ணும் போது நல்லா அழகா அந்த அவுட்லைன் டெக்கரேஷன் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகா இருக்கும். இப்ப பாக்கும்போது பாருங்க, வாவ், எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குன்னு. இப்ப நம்ம அவுட்லைன் டெக்கரேஷன் நம்ம பண்ணிட்டோம் கிளாஸ்ல. இப்ப நெக்ஸ்ட் நம்ம அரைச்சத எல்லாத்தையும் எடுத்து இப்ப மில்க் ஷேக் இதோட கிளாஸ்ல ஆட் பண்ணும்போது சூப்பரா இந்த ஹெல்த்தியான ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேஷன் பண்றதுக்காக நான் பூஸ்ட் சிரப் எடுத்து நான் ஆட் பண்றேன். பூஸ்ட் சிரப் வீடியோவுமே ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் பாருங்க. இன்னுமே நல்ல ஒரு சுவையா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.